Namah Shivaya. அரசே, நேற்று மாறுவேடத்தில் அந்த சிவனடியாரை காணச் சென்றீர்களே, என்ன வாயிற்று? அங்கு பார்த்த விஷயம் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அப்படி என்ன பார்த்தீர்கள்? காவலாளி சொன்னது போல் அவர் தினந்தோறும் பல சிவனடியார்களுக்கு உணவளித்து உபசரித்து வந்தார்கள். மேலும் நான் அங்கு கண்ட விஷயங்களை சொன்னால் நீ நிச்சயம் ஆச்சரியப்பட்டு போவாய். அப்படி என்ன நடந்தது? அங்கு வரும் சிவனடியார்கள் அனைவருக்கும் அவரும் அவரது துணைவியாரும் உணவளித்து உபசரித்த பின்னால் அவர்கள் உண்பதற்காக சிறிதளவு உணவே மிஞ்சியது. அதையும் அங்கு வேலை செய்யும் பணிப்பெண்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் இருவரும் உணவு உண்ணவே இல்லையா? தங்களுக்கு உணவே இல்லை என்ற கவலையே அவர்களுக்கு இல்லை. ஆனால் இனிவரும் சிவனடியார்களுக்கு உணவு வழங்க முடியாதே என்று மட்டுமே அவர்கள் கவலைப்பட்டார்கள். இது போன்ற மனிதர்களும் இருக்கின்றார்களா? இவர்களை போன்றவர்கள் இருப்பதனால்தான் இந்த நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் புண்ணியம் வந்து சேர்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு உணவு பொருட்கள் வாங்குவதற்கு பணமோ பொருளோ கையில் இல்லை. அந்த நிலையில் அவரின் துணைவியாரின் மாங்கல்யத்தை விற்று அவர்கள் உணவிற்கு ஏற்பாடு செய்தார்கள். என்னால் இதை நம்பவே முடியவில்லையே. மனைவியின் மாங்கல்யத்தை விற்று சிவனடியார்களுக்கு உணவு அளித்தார் என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது. என் கண்ணால் காணவில்லை என்றால் நானும் இதை நம்பியிருக்க மாட்டேன். இப்படி கூட ஒரு மனிதனால் இருக்க முடியுமா என்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு அரசனான என்னால் கூட இப்படியெல்லாம் செய்ய முடியாது. எதற்காக இவ்வளவு துன்பத்தில் அவர்கள் இதை செய்ய வேண்டும்? அதையும் நான் அவரிடத்தில் கேட்டேனே. சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு என்றும் அதுவே அவருடைய பிறப்பின் பயன் என்றும் அவர்கள் கூறினார்கள். அரசே, இனியும் நாம் தாமதிக்க கூடாது. அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவ வேண்டும். இல்லை இல்லை, நான் இப்போது ஒரு உதவியும் செய்யப்போவதில்லை. ஏன்? அதாவது, அவர்கள் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு அவர்கள் வீட்டில் பணமோ பொருளோ இல்லை. இனி அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்கப் போகிறேன். சரி, இந்த விஷயத்தில் தாங்கள் எடுத்த இந்த முடிவிற்கு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனால் நான் கூறப்போவதற்கு தாங்கள் சாதகமாக பதில் கூற வேண்டும். என்ன விஷயம்? கலிங்க நாட்டின் அரசர் தங்களுக்கு அழைப்புதழ் அனுப்பியது தங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இல்லை அரசே, சற்று தாங்கள் பொறுமையாக நான் சொல்வதை கேளுங்கள். இந்த அழைப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் இருக்கும் பகை உனக்கு தெரியாததல்லவே. அவர்கள் நம் நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு எப்போதும் துணிந்தவர்கள். அரசே, அது தங்கள் பாட்டன் காலத்திலும் தந்தை காலத்திலும் நடந்தவை. ஆனால் இப்போது அவர் நமக்கு இடையூறாக இல்லையே. அது மட்டுமன்றி, கலிங்க நாட்டின் அரசர் நட்பு ரீதியாகத்தானே இந்த அழைப்பை தங்களுக்கு அனுப்பியுள்ளார். இந்த அழைப்பை தாங்கள் ஏற்று அங்கு சென்றால் நம் நாட்டிற்கு நன்மையாகத்தான் முடியும். சரி, நீ சொல்வதால் அவர்கள் அழைப்பை ஏற்று நான் அங்கு செல்கிறேன். சிவனடியாருக்கு உணவு அளித்துள்ளேன். அந்த சிவன் தங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். மிக்க மகிழ்ச்சி. தங்களுக்கு வேறு ஏதேனும் உதவ வேண்டுமா? வேறொன்றும் தேவையில்லை. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதே இவர்களது வழக்கம்.
அதனால்தான் எல்லா பொருள்களையும் இழந்துள்ளனர். பொருள்களை இழந்தது பற்றி தாங்கள் ஏதேனும் கவலை அடைந்தீர்களா? என் உயிர் உள்ள வரையில் உங்களை போன்ற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதே என் விருப்பம். ஏற்கனவே இது எனக்கு தெரியும், தங்களுக்கு சிவன் எந்த குறையும் வைக்க மாட்டார். ஒரு முக்கியமான செய்தி கூறுங்கள். நாளை மறுநாள் சிவராத்திரி அல்லவா? பல சிவனடியார்கள் இவ்வழியில் வருவார்கள். அவர்களுக்கு தாங்கள் தேவையான உணவை படைத்து வையுங்கள். ஏனென்றால் தங்களை அறிந்த பல சிவனடியார்கள் வரக்கூடும். நல்லது, அப்படியே செய்து விடுகிறேன். ஓம் நம ஓம் நம சிவாய். நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகிறோம். ஏன் இப்படி கவலையாக நிற்கிறீர்கள்? சிவராத்திரி அன்று வரும் சிவனடியார்களுக்கு எப்படி உணவளிக்கப் போகிறோம் என்றே தெரியவில்லையே. எது நினைத்தும் கவலை உறாமல் வேறு யாரிடம் இருந்தாவது உதவிகள் கிடைக்குமா என்று எண்ணி பாருங்கள். அது சரி கயல்வழி, நீ உணவு உண்ணவில்லையா? இல்லை, நீங்கள் முதலில் வெளியே சென்று வாருங்கள், பிறகு இருவரும் சேர்ந்து உண்ணலாம். சென்று வருகிறேன்.